ಭೂತಭವ್ಯಭವನ್ನಾದ ಪವನಪ್ಪಾವನೋ ನಲಃ ಕಾಮಃ ಕಾಮಹುತ್ಕಾಂತ ಕಾಮ ಕಾಮಪ್ರದ ಪ್ರಭುಃ. ಭೂತಭವ್ಯ பவன்னாதஹ. ஜீவராசிகள் எல்லாருமே வந்து மூணு காலங்கள்லையும் வந்து கடவுளை வந்து தியானித்து கொண்டே இருக்கணும், கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து தகுதியானவர். பவனஹா, சகலமானத்தையும் வந்து பவித்திரமாக ஆக்குறவர். பாவனஹா, இந்த பாவனஹா அப்படின்னா என்னதுன்னா காத்துல வந்து சலனம் அப்படின்னா அசைவு சக்தியை வந்து கொடுக்குறவர். அனலகா, நம்ம வந்து நம்ம பசி எடுக்கும், நம்ம வயிற்றில் வந்து பசி எடுக்கிறது அப்படின்றது எப்படி தெரியும்னா வந்து வயிற்றில் வந்து ஒரு எரிச்சல் வரும், அதுதான் வந்து அக்னியாக சொல்கிறோம். வந்து நம்ம உடம்பே வந்து பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது. அப்போ வந்து நம்ம பசிக்குதுன்னும் போது வந்து நம்ம வந்து சாப்பிடுவோம். அந்த அக்னி ரூபத்தில் கூட வந்து கடவுளாக தான் இருக்கிறாரு. ஆர் ரூபத்துலேயும் அவர் தான் இருக்கிறாரு. காமஹா, நம்மளுடைய காமங்கள் எல்லாத்தையுமே வந்து தகனம் பண்ணுறவர், அதை வந்து அடியோட அழிக்கிறவருன்னு அர்த்தம். காமக்ருத்து, சாத்விக வாஞ்சைகள் அப்படின்னா வந்து நம்மளுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து கேட்டோம்னா அது வந்து கொடுக்குறவர். காந்தஹா, அவர் பார்க்கவே ரொம்ப அழகானவர். இவன் வந்து பெருமாள் கோவிலுக்கு போனோம்னா மறுடும் மறுடும் அவரோட ரூபத்தை வந்து மறுடும் மறுடும் அந்த கோவிலை போடாமான்னு அப்படின்ற வந்து ஆகர்ஷணம், மக்களால் வந்து ஆகர்ஷிக்கிறவர். காமஹா, இது வந்து இந்த நாலு வேதங்களை படித்து சதுர்விதமான வேதங்களை எந்த வேதமாக இருந்தாலும் சரி அந்த வேதங்களை வந்து படித்து கடவுளை வந்து கூப்பிட்டானா உடனே வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாஞ்சைகளை வந்து நிறைவேற்றுறவர். அவங்க கேட்கறத வந்து கொடுக்குறவருன்னு அர்த்தம். காமப்ரதஹா, பக்தர்களுடைய என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து வரத்தை வந்து அவர் வந்து கொடுக்குறவர். பிரபு, அவர் வந்து எல்லாருக்கும் கடவுளாக இருக்கிறவர்.